வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தென்காசி பரம்பரை ஜோதிடர் எம் சபரிநாதன் பரம்பரை வல்லவர். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் இந்த வீடியோவில் நீங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது விருச்சகம் தனுசு மகரம் இந்த மூன்றுக்கும் ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கிறது. மார்கழி மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து ஆரம்பமாக இருக்கிறது. இப்போ இந்த மூணு பேரும் இந்த மூணு ராசிக்காரர்களும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவு ஏற்படலாம், படிப்பு கல்வி தடைபடலாம், உடல்நிலையில் கோரலாக ஏற்படலாம், குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகலாம். அப்படிங்கும்போது இந்த மூணு ஏழரை மூணு ராசிக்காரர்களும் என்ன மாதிரி பண்ணால் வாழ்க்கை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, துலாமுக்கு ஏழரசனி முடிஞ்சு இப்போ விருச்சகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இந்த ஏழரசனி நடக்கிறதுனால வார வார சனிக்கிழமை அசைவன் சேர்க்காமல் விரதம் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் உங்களுடைய ஏழரசனி வந்து குறையிறதுக்கு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில் நடைமுறையிலையும் அந்த ஏழரசனி முடிகிற காலகட்டம் வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும். 10 வயசுலேருந்து 20 வயசு உள்ளவங்க உடல்நிலையிலையும் படிப்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், அதிகமாக இது பண்ணக்கூடாது. இரண்டாவது, மகர ராசிக்காரங்க எதுலேயுமே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். மகர ராசிக்கு சொந்த வீடு சனி வீடு தான். சனி வீடாக இருந்துக்கிட்டாலுமே அந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியாது. அதனால் இந்த மூணு ராசிக்காரர்களுமே வார வார சனிக்கிழமை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எள் எடுத்துக்கிட்டு நைட்டு படுக்கும்போது, அதாவது வெள்ளிக்கிழமை முதல் இரவு நைட்டு படுக்கும்போது எள்ளை வந்து தலைமாட்டுக்கிட்ட ஒரு பேப்பரில் மடக்கி தலையில் வச்சுக்கிட்டு காலையில் சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கைகால தலையெல்லாம் சுற்றிட்டு பச்சரிசி சாதம் அதை வடித்து இந்த எள்ளுருண்டைய துவையலோ இல்லாட்டி எள்ளோ வச்சு காக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் விலையை தொடங்குங்க. காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் அசைவம் சேர்க்கக்கூடாது. இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டும் விருச்சிகம் தனுசு மகரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து நவக்கிரக கோவில் சிவன் கோவிலாக இருக்கட்டும், நவக்கிரக கோவிலுக்கு போய் சனி பகவான் அவருக்கு நீங்கள் வந்து ஒரு விளக்கு வச்சுட்டு உங்களுடைய மன வேதனை அவர்கிட்ட இறக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர் உங்களுடைய பாரத்தை கொஞ்சம் குறைச்சி வைப்பார். படிப்பு கல்வி தடவை இல்லாமல் இருக்கும். இரண்டாவது, இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, படிப்பு கல்விக்காக கயிறு நாங்கள் கொடுக்குவோம். அந்த கயிறு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது சனி பகவானுடைய கயிறு கருப்பு கயிறு, இது எங்கே நாங்கள் வந்து தாரோம் அப்படின்னா, இந்த மலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மலை வந்து ஒரு அற்புதமான ஒரு சிவன் தலம் இருக்கிறது. இந்த சிவன் தலத்தில் நவக்கிரகங்கள் இருக்குது. இந்த சிவன் தலத்தில் இருந்து அவருடைய சனி பகவான் அதாவது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் அருள் இந்த இடத்துலையும் கிடக்கும். அவருடைய பாதத்தில் வச்சு ஒரு சில பூஜைகள் பண்ணி இந்த கயிறு நாங்கள் உங்களுக்கு தருவோம். இந்த கயிறை நீங்கள் கையில் மாட்டிக்கிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும். இந்த 7.5 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சுயமாக தொழில் தொடங்குவதுக்கோ எந்த ஒரு வருமானமோ உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. என்னுடைய நம்பர் கீழே இருக்குது, அதை கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. அது மட்டும் இல்லை, மண்மனை சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக வரும். மண்மனை சார்ந்த பிரச்சனை, உடல் ரீதியான கோளாறுகள், நீங்கள் எங்கே போனாலும் அது உங்களுக்காக எந்த ஒரு நல்ல காரியம் எடுத்தாலும் அது தடங்கள் பட்டு தான் போகும். அப்படி தடங்கள் பட்டு போகிறதுக்கு ஒரே காரணம் இந்த ஏழரசனி மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்காக நீங்கள் எந்த ஒரு கோயில் குளத்துக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் உங்களை என்னுடைய காரியம் நடக்க மாட்டக்கு அப்படின்னு மன வேதனை படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் 150 மனவேதனை படக்கூடிய அந்த மூணு ராசிக்காரர்களுக்கு அது சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிவு கிடையவே கிடையாது. முடிவு உங்களுக்கு வரணும் அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் இவ்வளோ தரம் கேட்டிருப்பீங்க, அதை கேட்டுட்டு தெரியல அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.